அனைவருக்கும் வணக்கம் மத்திய தொலை தொடர்புத்துறை அமைச்சராக தயாநிதி மாறன் இருந்தபோது தனது அதிகாரத்தை பயன்படுத்தி சன் டிவிக்கு பிஎஸ்என்எல் அதிவேக தொலைபேசி இணைப்புகள் முறைகேடாக பெறப்பட்டதாகவும் அதன் மூலம் அரசுக்கு ஒரு கோடியே எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாகவும் மாறன் தயாநிதிமாறன் மாறன் ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பாக மாறன் கலாநிதிமாறன் மாறன் முன்னாள் பொது மேலாளர் கே பிரம்மநாதன் துணை பொது மேலாளர் வேலுச்சாமி தயாநிதிமாறனின் தனிச்செயலாளர் கௌதமன் ஊழியர்களான கண்ணன் ரவி ஆகிய ஏழு பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கு விசாரித்த சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட மாறன் சகோதரர்கள் உள்ளிட்ட ஏழு பேரையும் விடுவித்து உத்தரவிட்டது இதை எதிர்த்து சிபிஐ தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் மாறன் சகோதரர்கள் உட்பட ஏழு பேரை விடுவித்து சிபிஐ நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்து மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டது அதன்படி இந்த வழக்கின் விசாரணை சிபிஐ நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இந்த நிலையில் மாறன் சகோதரர்கள் உள்ளிட்ட ஏழு பேர் மீது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு சாட்சிகளிடம் விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டது இந்த குற்றச்சாட்டு பதிவை ரத்து செய்யக்கோரி மாறன் சகோதரர்கள் உள்ளிட்ட ஐந்து பேர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்த உயர் நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவை புதிதாக மேற்கொள்ளவும் உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு தற்போது சிபிஐ நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இதனிடையே பிஎஸ்என்எல் வழக்கு தொடர்பாக கலாநிதி மாறனின் பாஸ்போர்ட்டை வெளியுறவுத்துறை அதிரடியாக முடக்கியுள்ளது மத்திய அரசின் இந்த நடவடிக்கை மாறன் சகோதரர்களுக்கு மட்டுமல்லாது திமுகவினருக்கும் பெருத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நன்றி